மக்களுடைய மனசுல இடைவிடாம உழவு ஓட்டணும். அப்பதான் மனசுல வந்து பிடிக்கணும். முதல்ல விவசாயினுடைய சைக்காலஜி, அவனுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சாதான் விவசாய விஞ்ஞானிகள் நல்ல முறையில வேலை செய்ய முடியும். அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாம வேற நுட்பங்கள் பயோவார் வரைக்கும் போகணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு நாடும் வந்து வல்லரசாகணும். ஆனா இயற்கையினுடைய கட்டாயம் அதல்ல. அந்த நாட்டில் மனுஷங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோமா, நல்ல சுகாதாரத்தை கொடுத்தோமா, சுற்றுப்புறத்தை நம்ம பாதுகாத்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் உலகத்தையே பூரா புரட்டி போட்டு விவசாயத்தை மட்டும் முடக்காம வச்சிருக்குது இந்த COVID-19. அப்படிதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு நேயர் பாட்டுறோம். ஹலோ வணக்கம். சரி வணக்கம். நாகப்பட்டினத்துல இருந்து தமிழ் செல்வன் கூட பேசுறேங்க. நாகப்பட்டினம் தமிழ் செல்வன் சொல்லுங்க. தமிழ் செல்வன், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உரமானியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மானியங்களை வந்துட்டு மக்களுக்கு சென்றடையறதுல இதுல வெளிப்படையான நிர்வாகம் வேணும். இன்னொன்று தெலுங்கானா மாநிலம் மாதிரி ஒரே ஒரு நிவாரணம் மாதிரி ஒரு ஏக்கருக்கு 7500 ரூபா அதோட உண்மை விவசாயிகள் குத்தகதாரா இருக்கே கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதுல ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த மத்திய மாநில அரசுடைய திட்டங்களை அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. இது மக்களுக்கு சென்றடையறதே கிடையாது. அரசு வெறும் அச்சு ஊடகங்களையும் விளம்பரப்படுத்துறாங்களோ ஒழிஞ்சு ஊராட்சி அமைப்புகள் மூலியமாக உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமாக ஊர் ஊராக சென்று அரசுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்தணும். அதே மாதிரி உழவன் செயலிங்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு பேரளவுல தான் இருக்கு. அதை போய் பாக்குறோம்னாக்கா ஒரு சில ஆப்ஷன் அதுல வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியும், எதுவுமே இல்ல அதுல அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்துட்டு அரசு வந்துட்டு வெளிப்படையான நிர்வாகம் கொண்டு வரணும். இந்த மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய இந்த கொரோனா பாதிப்புனால இப்ப விவசாய இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு சமூக இடைவெளியோட விவசாயிகள் குறைதீர் கூட்டங்களை நடத்தலாம், 3-4 மாசமா நடத்தவே இல்லை. அதே மாதிரி குடிமராமதி பணி பாக்குறோம் அப்படின்னாக்கா அதுலயும் தகவல் உரிமை சட்டத்துல கேட்டா கூட சரியான தகவல் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுல நான் மேல்முறையீடு பண்றது கூட 3 மாசம் ஆயிடுது. கண்டிப்பா. ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஏற்கனவே இவர் இளங்கோவன் சார் தான் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா மற்ற நாடுகளுக்கு நம்ம நாடுகளுக்கு உள்ள அந்த இதை பத்தி தான் கேட்டோம். இப்ப அவர்கிட்டயே விளக்கங்களை சார். இப்ப அவர் வச்சிருந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து நிறைய இருக்கு. இதை விட நாகப்பட்டினத்துல இன்னொரு பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா பருத்தியை வந்து கொள்முதல் செய்ய முடியாம தவிச்ச தவிப்பு வந்து ரொம்ப நாட்கள்ல வந்து நீண்ட நாட்கள்ல வந்து காத்திருந்த கொடுமையெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. இப்ப அவர் கேட்கிறாரு, அதுக்கு பதில் உங்க பதில். நான் சொல்றேங்க. அதாவது பொதுவா இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம இந்தியா போற நாடுகள்ல, தமிழ்நாடு போற நாடுகள்ல என்ன நடக்குதுன்னு அப்படின்னா பெரிய விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் 85% சின்ன விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் அவையில வந்து இந்த அரசு என்ன மாதிரி பார்க்குதுன்னா நமக்கு மானியமாட்ட, அதாவது எலெக்ஷன் வர சமயத்துல கடனை தள்ளுபடி செய் மானியத்தை அனௌன்ஸ் பண்ண அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் பெரிய விவசாயிகள் வந்து அவங்களுடைய வருமான வரத்தில் வரம்புல இருந்து கொஞ்சம் விலக்காகிறதுக்கு வேண்டி விவசாயம் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து விவசாய திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிரந்தரமானதாகவும் ஒவ்வொரு அந்த ஸ்மால் டு மார்ஜினல் இல்லை. கண்டிப்பாக என்னப்போ. ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். நான் திருச்சியிலேருந்து ஜெயச்சந்திரன் பேசணுங்க சார். திருச்சி ஜெயச்சந்திரன் சொல்லுங்க. ஜெயச்சந்திரன் ஆமாங்க சார். இந்த ஆபீஸ்ரைய நிகழ்ச்சி நான் பார்த்துட்டு இருக்கேனுங்க. சரிங்க. முத இந்த பூமாதேவி வந்துங்க கீழ் தொண்டன் இருந்து மேல் மட்டத்தில் உள்ள ஆள் வரைக்கும் முத தொட்டு வணங்கணுமுங்க. அப்ப வணங்கினா தானுங்க இந்த பூமாதேவி மேல எப்ப ஏற்பட்ட கட்டணம் கட்டினாலும் கீழே விழுகாம இருக்குமுங்க. ரெண்டாவதுங்க, விவசாயம் பண்ற இடத்துல எல்லாம் கட்டடத்தை போட்டு கட்டி பிளாட் போட்டு விற்கிறத முத நம்ம நாட்டுல முத நிப்பாட்டணுமுங்க. இத்தனையோ தரிசு நிலம் எல்லாம் இருக்குதுங்க. அந்த தரிசு நிலத்தை வந்து விஞ்ஞானிகள் இப்ப பேசிட்டு இருக்காரு பாருங்க. இது மாதிரி ஆளுகட்டையெல்லாம் கொடுத்தோம்னு சொன்னா தரிசு நிலத்தை எல்லாம் கொடுத்தோம்னா அதை மேன்மைப்படுத்து பாருங்க. நல்ல விளையற பூமியில போய் கட்டடத்தை கட்டி கொடுக்கறதுக்கு அப்ரூவல் கொடுக்கறாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு. அதனாலதானுங்க நாட்டுல இது மாதிரி கொள்ள கொடிய நோயெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் சாகுறாங்க. எங்க எல்லை மாதிரி ஏழை வெளியோரெல்லாம் இது மாதிரிதான் நினைக்க முடியுமுங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன அதாவது அப்படியே இளங்கோவன் சார், இளங்கோவன் சார் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டீங்க. அதாவது தரிசு நிலங்கள் விளை நிலங்கள்ல வந்து கட்டிடமா பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க அவங்க. அதே மாதிரி தரிசு உங்களை மாதிரி மக்கள்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. உங்க மேல நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு விவசாயங்கிறது வந்து யாருமே விவசாயம் கண்டுக்கிறது இல்லை. நிறைய நம்ம சொல்றது என்னன்னா எல்லா பெயர் அளவுக்கு ஏசி ரூம்ல பேசிட்டு போறாங்களா ஒழிஞ்சு கஷ்டப்பட்டு களத்துல இறங்கி வேலை பார்த்தா உழவு தான் அந்த வேலை தெரியும். ஆனால் இன்னைக்கு யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து கொரோனா நேரத்துலையும் கூட அந்த வேலை செய்கிற காட்டுல நிறைய விவசாயிகள் வந்து தோட்டத்தில் இருந்த மாம்பழத்தை வந்து பறிக்க முடியல, கொய்யாக்கனையை பறிக்க முடியல, தேங்காயை பறிக்க முடியல, நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப கேரள அரசு கேரளா லேண்ட் யூட்டிலைசேஷன் ஆக்ட்னு வச்சிருக்காங்க.
ஒரு நெல் வயல ஒரு 5 சென்ட் கட்டடம் கட்டுறதுக்கு கூட வந்து உரிமை வாங்கிட்டு தான் கட்ட முடியுங்க. அதாவது கல் முளைச்சா நிறைய காசு வரும். அது அதுதான் அந்த விவசாயிகளுடைய வேதனை சொல்றாரு. இது என்ன பண்ணணும்னா, ஒரு அரசு என்ன செய்யணும்னா, அதாவது விவசாய நிலங்களை நல்ல விளையக்கூடிய நிலங்களை உரிய பயிர், அந்த நிலத்துல எந்த பயிர் வளருமோ அந்த பயிருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அந்த மாதிரி பயிர்களை வளர்த்து, இது மாதிரி தரிசா கிடக்கிற நிலங்களை வந்து அரசை ஏற்று 5 ஆண்டுகள் வந்து அதுக்குள்ள திட்டங்கள் கொடுத்தாங்கன்னா அதில் நிரந்தரமாக விவசாயிகளுக்கு பலனடையக்கூடியதாக இருக்கும். பொதுவாக விவசாய விஞ்ஞானிகளும் சரி, விவசாயம் படித்தோரும் சரி, அவருடைய கால் கட்ட விரல் தான் ஸ்டெத்தாஸ்கோப்பாக மாறணும். அப்படி ஸ்டெத்தாஸ்கோப்பாக மாறணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஏசி ஹாலில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு போகிறதுனால ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காது. அதே சமயத்தில் ஒரு விவசாயம் படித்தவர் என்ன செய்யணும், விவசாயியை விரும்பணும். விவசாயம் படித்தவர் விவசாயியை விரும்பணும், விவசாயி வந்து விவசாயத்தை விரும்பணும். இந்த இந்த விவேக சிந்தாமணி சொல்ற மாதிரி, அதாவது வசதி போக்காத சாப்பாடு, ஆபத்துக்கு உதவாத மக்கள், பாவத்து தாகத்துக்காத தீர்த்தம், வீட்டில் தரித்திர அறியாத பெண்ணு, கடும் சினப்படுகிற ராஜா, தென் குருவின் சொல்ல கேட்காத சீடன், பாவத்தை தீர்க்காத தீர்த்தம், இந்த 7 பயனற்றவன்பான். 8வது பயனற்றவன் என்னன்னா விவசாயத்தை விரும்பாத விவசாயி. 9வது பயனற்றவன் நான் சொல்றது என்னன்னா, விவசாயத்தை விரும்பாத, விவசாயியை விரும்பாத, விவசாயம் படித்தவன் உண்மையிலே வீணா போற ஆளுன்னு அர்த்தம். அது மாதிரி பொதுவா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, விவசாயியுடைய குழல்கள் அப்படிங்கிறது விவசாயினுடைய சைக்காலஜி, அவருடைய மனோதத்துவத்தை முதல் புரிஞ்சுக்கணும். விவசாய நிலைமை என்ன, இன்னைக்கு இந்த மாதிரி விவசாயினுடைய நிலைமை புரிந்து அதுக்கு தேவையான ஆய்வுக்கூடங்கள் நடத்தப்பட்டு, நீங்க ஒரு விஷயம் சொல்றது, நான் ஏன்னா இந்த விவசாயம் படித்தவர்கள், ஏன்னா பிஎஸ்சி அக்ரி எல்லாம் படிக்கிறவங்க பூரா, பிஇ அக்ரி படிக்கிறவங்க பூரா, அவங்க ஒரு ஒரு கௌரவமான படிப்புக்காக தான் போகிறாங்கன்னு யாருமே விவசாயத்தை வரல. நீங்கள் வந்து விவசாயம் பண்ண இன்னைக்கு நம்ம வெள்ள கோயிலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பல பேர் வந்து இது மேல் படிப்பு இதை பண்ணி ஒரு கௌரவமாக படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வருவோம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு சார். அது வந்து இன்டீரியரா மேல்மலையின் ஒரு பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கு சார். கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிருந்தேன் சார். அந்த 1,00,000 லோன் கொடுக்குறாங்கல்ல சார், அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேங்க் வந்து விஜயா பேங்க் சார். அது வந்து நியர்பைல இல்ல, திண்டிவனம் நான் போனா திண்டிவனம் போனோம், இல்லாட்டி திருவண்ணாமலை தான் சார் போனோம். அதனால எனக்கு அந்த லோன் கொடுக்கறது அலக்கழிக்கிறாங்க சார். என்ன பண்ணணும் நானு? இல்ல, எந்த இதுக்கு எது எந்த லோன் கொடுக்கறதுக்கு சார்? நான் வந்து ஆக்சுவலா வந்துட்டு விஜயா பேங்க்ல தான் சார் எனக்கு அக்கவுண்ட் இருக்கு. சரிங்கம்மா, எதுக்கு லோன் கேட்டிருக்கீங்க? அந்த அந்த பிஎம் தரங்கள அந்த 2000 ரூபாய் அனுப்புறாங்க தரங்கள பென்ஷன் ஸ்கீம் மாதிரி. ஆ சரி சரி சரிங்கம்மா. அதுல உங்களுடைய கிசான் கொடுப்போம் கண்டிப்பா. உங்களுடைய தகவல்ல வந்து நம்ம நம்ம வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க, என்னென்ன தகவல்ட்டு நான் கண்டிப்பா உங்களை வந்து தொடர்பு கொண்டு எங்கள் செய்தியாளரில் உடனே தொடர்பு கொண்டு அது என்ன தகவல்னு கண்டிப்பாக பார்க்குறோம். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய என்ன காரணம்னு மட்டும் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் கேட்டு சொல்கிறோங்கம்மா. ஆ, இளங்கோவன் சார் சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பல தமிழகத்தில் பல கிராமங்களில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தவங்களே இன்றைக்கி விவசாயத்தை வந்து பார்க்க முடியாத சூழல். அது காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி செய்த பொருள்களை வந்து சரியான இடத்துல வைக்க முடியல. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கரூரே எடுத்துட்டிங்கன்னா, கரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்காது. அது வெள்ள கோயிலில் பக்கத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இல்லாதனால நிறைய விவசாயிகளுடைய அந்த பொருட்கள்லாம் வந்து விற்க முடியாத சூழல் இருக்குது. இப்போ நீங்கள் பல மேலைநாடுகளுக்கு சென்று வந்திருக்கீங்க, கேரளாவில் இந்த மாதிரி இருக்குது, ஏன் இங்கே நம்ம தமிழகத்தில் வந்து ஏன் அதனுடைய பின்தங்குவதற்கான காரணம் என்ன, ஏன் வந்து தமிழ்நாட்டில் அதில் பண்ண முடியாமல் போனது காரணம் என்ன? அதாவது ஒன்று வந்து இந்த இடுபொருள்கள் ஒன்று, ரெண்டாவது விற்பனைக்கு வரக்கூடிய சந்தைப்படுத்தப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒன்று வந்து முக்கியமான காரணம் வந்து ஒன்று விவசாயிகளுடைய ஒற்றுமை ஒரு முக்கியமான ஒரு காரணம். விவசாயிகள் மட்டும் ஒன்றா சேர்ந்து இப்போ வந்து அங்கங்கே தொடங்குறாங்க, அதாவது ப்ரொடியூசர் கம்பெனி, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனின்னு வச்சு விவசாயிகளுக்கு தேவையானதை அவையிலே நபார்டு போல அவங்களுடைய உதவியோடு தானாகவே அவை உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்குள்ள நல்லா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா, அதாவது மண்டி, கமிஷன் மண்டி, அதில் கொண்டு இதில் தான் வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க. அதாவது பொதுவாக விவசாயிகளிடத்து சிறு குறு விவசாயிகளும் சரி, பெரிய விவசாயிகளும் சரி,
சந்தைப்படுத்தல அதிகமாக அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இந்த உழவர் சந்தைன்னு ஒரு நல்ல ஒரு திட்டம் வந்ததுங்க. நல்ல ஒரு ஒரு திட்டம் தான் அது. அதை வந்து நடைமுறைப்படுத்துறதையும் ஒழுங்கா கொண்டு போறதுக்குள்ள அந்த காரியங்களை வந்து மேன்மையா செய்யணும் ஒவ்வொரு தடவையும். அதாவது உழவர் சந்தைங்கிற பேசிட்டு வருவோம். ஹலோ பேசுறேன். சரிங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் விழுப்புர் வட்டம் விராலிமலை தாலுகாவில் இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்போ லேடி சொன்னேன் சார், இந்த புதுக்கோ இது முதியோர் ஹலோ சார், நான் ஒரு ரிட்டையர்டு பர்சன் சார். இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குறதுக்கு என்ன எப்படி செய்யணும்? ரொம்ப கஷ்டமான சூழல். அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல சார் உங்களுக்கு? அதான். ஆமாம் சார். இப்போ அவங்க நீங்க இந்த புதுக்கோட்டையில தானே இருக்கீங்க? இப்போ இலப்பூர்ல இருக்கிறீங்கல்ல. புதுக்கோட்டை எவ்வளவு தூரம் உங்களுக்கு? விராலிமலை பக்கம் தானே புதுக்கோட்டை? 45 கிலோமீட்டர் சார். இப்போ அங்கே விராலிமலையில் தாலுகா ஆஃபீஸ் இருக்குல்ல? ஆமாம் சார். ஆமாம் சார். அங்க தாலுகா ஆபீஸ் போங்க. அங்க தனியா வந்து ஒரு சிறப்பு தாசில்தார் ஒருத்தர் இருப்பார். சரி சார். சிறப்பு வட்டாட்சியர்கிட்ட போன போங்க. இருக்கு சார். அங்க போய் இந்த தகவல் சொல்லுங்க. அவங்க நடவடிக்கைகள் அடுத்த முறை வந்து நம்ம தொலைபேசிக்கு வந்து மெசேஜ் போடுங்க. நம்ம இதுக்கு சொல்லுவோம், கண்டிப்பா நடவடிக்கைகளுக்கு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இளங்கோவன் சார், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய அதிகமான பிரச்சனைகளை கேட்போம். இந்த நிகழ்ச்சி வந்து பொதுவாக நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து மக்கள் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட தங்கள் குறைகளை கேட்கற காட்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் தான். நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோன் காலும் வரும் இந்த நேரத்தில். ஏன்னா மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நாங்கள் செய்தியாளர்களாக இருக்கணும், நேரடியாக களத்தில் போய் அமைச்சர்கிட்டவோ அல்லது அதிகாரிகிட்டோ ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்க உடனே இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஏன் விவசாயத்தை பற்றி நம்ம எடுத்தோம்னா, இன்றைக்கி விவசாயியை வந்து யாருமே கண்டுக்கல. பொதுவாக வந்து பல தரம் நாங்கள் சொல்லிட்டோம், இந்த விவசாய பொருளுக்கு வரும்பொழுது அவன் நிறுத்துறது, காய்கறி வாங்கிட்டு போனால் அவங்கள நிறுத்தி காவல்துறையும் சரி பல்வேறு நடவடிக்கை இருக்காங்க. வியாபாரிகள் வந்து ரோட்டில் கொட்டக்கூடிய சூழல் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்க காரணம் என்னென்னா, ஏன் வந்து நம்ம வந்து இந்த உழவர் சந்தையை சொன்னீங்க, அதுக்கப்புறம் இன்னுமே வந்து நிறைய இடங்கள் அதில் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த உழவர் சந்தையில் வந்து ஒரிஜினல் உழவர்கள் தான், ஒரு உண்மையானமே ஒரு உழவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அங்கே உழவர்களே இல்லை, வியாபாரிகள் தான் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்காங்க. அது ஏன் அது இப்போ மற்ற மாநிலம் மாதிரி இப்போ கேரளம் இதே வந்து இந்த மாதிரி இங்கேயே கண்ட்ரோல் பண்ண முடியல? அதாவது பொதுவாக வந்து அரசு வந்து விவசாயிகளை வந்து அந்த தேர்தல் சமயத்தில் நிறைய வாக்குறுதிகள் அள்ளி வீசி எல்லாம் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் நாலு ஆண்டுகள் ஒன்று பதவிக்கு வந்த பாடு ஒரு திட்டத்தை வந்து ஓட்டு வாங்கறதுக்கு வேண்டி பயன்படுத்தாமல், விவசாயம்ங்கிறது ஒரு அடிப்படை தொழில் ஆதாரம், வாழ்வின் ஆதாரம்ங்கிற ஒரு இதில் அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது வந்து பொதுவானது. ஒவ்வொரு மனிதனும் சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நடமாடும் தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தே இருக்காதுங்க. இது எப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் அரசியல் சேர்த்தாமல் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளாக மதிக்கப்படணும். அதாவது இப்போ இன்னைக்கு ஒரு இடத்த சாப்பிட்றோம், எடுத்து சாப்பிட்றோம், எடுத்து சாப்பிட்றப்ப என்ன செய்யணும்? விவசாயி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட தான் ஒரு மனுஷனுக்கும் சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு. அதாவது ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லித்தரது தவறு, ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி தந்திருக்கணும். அது இந்தியா போல அதிகமாக ஜனத்தொகை அதிகமுள்ள நாடுகளில் வந்து ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுத்தது தவறு. ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி குழந்தைகளுடைய மனசுலேயே சின்ன வயசுலேயே வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொண்டு வந்திருக்கணும் விவசாயத்தை. அப்படி கொண்டு வராமல் பிளஸ் டூ நிறைய மார்க் வாங்கு, அது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரின்னு வச்சு அந்த அக்ரிகல்ச்சர் படித்து அக்ரி வேளாண்மை அதிகாரி ஆகி அப்புறம் அதுக்கப்புறம் விஞ்ஞானி ஆகி இப்படி இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இல்லாமல் ஒரு இயல்பான, அதுவும் ஏசியா கண்டத்தை முழுதுமே அதாவது ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிற நாடுகள் ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து விவசாயத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அது ஒரு இயல்பான வாழ்க்கையுடைய முறையாக கொண்டு வரணும். அந்த வாழ்க்கை முறை சிதைவு தான் விவசாயம் இன்னைக்கு அழிஞ்சு கிடக்குங்க. அதாவது வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பொய்யாமல் இருந்து பேசுறேன் சார். ஓ, புதுக்கோட்டை மாவட்டம் விராலி பொய்யாமல், சொல்லுங்க. பொய்யாமணி சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. நீங்க இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி தகவல்களுக்கு நீங்க உங்க விண்ணீஸ் எடுத்துருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சார். நன்றிங்க. இது தொடர்ந்து உங்க நியூஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இதை ஒளிபரப்புற மாதிரி நான் கேட்டுக்கிறேன்.
கண்டிப்பா நாம ஏன்னா நம்மளாம் விவசாயி தாங்க, அதெல்லாம் கண்டிப்பா. இது வந்து இனி வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த கொரோனானாலதான் இது, இல்லைன்னா வார வாரம் இதுக்கெல்லாம் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார், இதுவரைக்கும் மாதிரி இது மாதிரி ஒரு சேனல்ல நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சார். இது மாதிரி யாரும் ஒரு தொலைக்காட்சியில் இது மாதிரி பண்ண மாட்டாங்களா வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு சார். அதனாலதான் நம்ம கூட வந்து பேசுறவரே வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர் நம்ம கூட சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஒரு பேராசிரியர் அவர். அதுவும் இல்லாமல் அமெரிக்கா போன பல நாடுகளில் வந்து அங்கே இருக்க விவசாய முறைகளை தெரிஞ்சவர், இயற்கை உரங்கள் அங்கே எப்படி இந்த மாதிரி இயற்கை உரங்கள் பண்ணுறாங்கன்னு இதை வந்து அமெரிக்காவில் இருந்து இன்னைக்கு வந்து அவர் வெள்ளகோயிலில் ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்க பகுதி மக்களுக்கு இயற்கை விவசாய இயற்கை உரத்தை கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கு எப்படி தென்னை மரத்தை எப்படி பாதுகாக்கிறது, ஒவ்வொரு அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவசாயிகளுக்கு நேரடியாக சென்று எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண சொல்லி தந்திருக்காரு. அதனால தான் அவரை வந்து சரியான நேரத்துக்கு நம்ம கூப்பிட்டுருக்குறோம். அவரும் வந்து இவர் அதிகமாக பார்த்துருக்க முடியாது யாரும். அதனால தான் வந்து நண்பர் வந்து நம்ம கேட்ட உடனே இப்போ பல்வேறு பணிகளுக்கிடையே நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு வீண் பார்க்காது, தொடர்ந்து வின் தொலைக்காட்சியில் விவசாயத்துக்கான நேரம் ஒதுக்கப்படும். ஐயா இளங்கோவன் சார் சொல்லுங்க ஐயா, நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காவில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த விவசாய முறைகளும் சரி, இங்கே என்ன வித்தியாசம்? இங்கே நம்ம ஏன்னா விவசாய நாடு விவசாய நாடுன்னு நம்ம சொல்கிறோமே ஒழிஞ்சு, ஆனால் விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதாவது மேலை நாடுகள், அதாவது பொதுவாக அதாவது 2/3 ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன், அதாவது மொத்த ஜனத்தொகையில் 1/2 ஆசியா கண்டத்தில், மிச்சம் 1/3 தான் வந்து அமெரிக்கா அந்த கனடா அது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கே இருக்குது. அங்கே வந்து உணவு தேவைகள் கம்மி, ஆசியன் கண்டினென்ட்ல வந்து உணவு தேவை அதிகம். அப்புறம் அமெரிக்கா போனீங்கன்னா மொத்த ஜனத்தொகையே 37 கோடி 38 கோடி தான், இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா 140 கோடி 138 கோடி அப்படி அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ நிலம் சுருங்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்னன்னா பல வகையான பயிர்களும் பல வகையானதையும் நம்ம இந்தியா மாதிரி நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பயிரையும் பார்க்க முடியாது. அங்கே வந்து டெம்பரேட்டர் அதாவது அதிகமாக பனி பெயர் இடம், அதிகமாக பாலைவனமாக இருக்கிறது எல்லாம் இருக்குது. ஜனத்தொகை நம்ம கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவு உற்பத்தி தேவையில்லை, அவ்வளோவா உணவுகளுக்கு தேவையில்லை. முதல்ல 100 பேரில் 2 பேர் தான் விவசாயம் பண்ணுவான். அவன் பண்ணுற உணவை வந்து வந்து அதுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில சமயத்தில் கடலில் கூட கொட்டுற மாதிரி இருக்கும், அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கடலில் கூட தானியத்தை கொட்டுற அளவுக்கு தான் அந்த மேலை நாடுகள் இருக்கும். இந்தியா போல நாடுகள் என்னாச்சுன்னா இந்தியாவோட ஒரு பொக்கிஷம்ங்க, இந்தியா வந்து சாதாரண இந்தியா இல்லை, அப்பா போல எவரெஸ்ட்டும் அம்மா போல கங்கையும் வச்சு சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லி தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்றுன்னு ஒரு எல்லா பயிரையும் ஒரே இடத்துல வளர்த்தக்கூடிய ஒரே அருகதை உள்ள ஒரு நாடு இந்தியா. இந்த இந்தியாவில் வந்து நிலங்கள் வந்து ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, 100%-80% முதல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தது, இப்போ குறைஞ்சு வந்து 50% தான் இன்றைக்கி வந்து விவசாயத்தை நேரடியாக தொடர்பு வச்சுக்கிறாங்க. நுட்பம் இருக்குது, நுட்பம் இருக்குது. இன்றைக்கி தேவையான உணவு உற்பத்தியை நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். என்ன செஞ்சிட்டோன்னா மேலை நாடுகளிலிருந்து வந்த ஒரு சில நுட்பத்தை வந்து நம்ம அதிகமாக கொண்டு வந்துட்டோம். அதாவது பசுமை புரட்சிங்கிற பேரில் நிறையா மேன்மைப்படுத்தப்பட்ட நுட்பங்கள் புது புதுவையாக ரகங்கள்லாம் உள்ள கொண்டு வந்துட்டோம். நம்மளோட பாரம்பரியம் கொஞ்சம் மாறி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் மோசம் போயிட மாட்டோம். இந்தியாவை வந்து எந்த ஒரு ஒரு கொம்பனாலையும் இந்தியாவை வந்து அசைக்கவே முடியாது. எப்போ கண்டிப்பா இந்தியாவில் உள்ள பாட்டு வரும். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் இங்க சேலம் மாவட்டம் ஜங்ஷன் ஏரியாவில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு, நான் ஒரு கூலி தொழிலாள் தான் சார், ஆட்டோ டிரைவரு. இப்போ வந்துங்க எனக்கு ரேஷன் கார்டு எங்கள் கடையில் சார் இந்த பொருள் வாங்காததுனால கேன்சல் பண்ணிட்டாங்க சார். இப்போ நீங்கள் புது கார்டு அப்ளை பண்ணுங்க சொல்லுங்க. எனக்கு ஏன்னா இப்போ புது கார்டு நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி கார்டு கொண்டு வர போகிறாங்க இந்தியா பூரா. 2-3 மாசம் ஆச்சு சார் ஒரு என்கொயரிக்கும் வரல, ஒன்றும் இல்லை. அதான் நீங்கள் வந்து உங்கள் தகவல் இருக்கலைங்க, உங்களை வந்து நம்ம சேலம் செய்தியாளர் தொடர்பு கொள்வார். உங்களை சொல்லி நம்ம அது என்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாருங்கள்.
9361945657 நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா நீங்கள் டவுனுக்குள்ளே தான் இருக்கிறீங்க, அதனால் வந்து சம்மந்தப்பட்ட அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நம்ம கேட்க சொல்ல என்ன காரணங்கிற வந்து விஷயத்தை வந்து நம்ம அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நேயர்களை, இந்த உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் வந்து தெரியும், முதல்ல வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த குறைகளை சொல்லுங்கள். அந்த குறைகளை சொல்லி அவங்க எதுவுமே செய்யலைன்னா அது சம்மந்தமாக என்னென்ன எப்போ நீங்கள் அவங்ககிட்ட புகார் அளிச்சிருந்தீங்க, யார் வந்து இந்த புகாருக்கான அந்த அதிகாரி என்ன காரணம் சொன்னாருங்கிற ஒரு தகவலை சொல்லுங்கள். நம்ம இங்கே பல முறை சொல்லியிருக்கோம், ரேஷன் விஷயத்தில் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம நேயர் பார்த்துருந்த நேயர் அனைவருக்குமே தெரியும், நம்ம தொடர்ந்து அந்த உணவுத்துறை அமைச்சர் அவர் காமராஜரிடம் நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு தான் வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே நம்ம உங்கள் தகவல் முழுமையான தகவல் சொன்னால் நம்ம கண்டிப்பாக அந்த அமைச்சரிடம் நம்ம கொண்டு செல்வோம். இளங்கோவன் சார், இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம நடிச்சிக்க முடியாது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எஃப்ஆர் அக்ரிகல்ச்சர்னு சொல்லியிருக்கணும். அதே மேலே நம்ம சில நேரங்களில் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம யோசிச்சது உண்டு, நம்ம சாப்பிடும் பொழுது அந்த அரிசி கூட என்றைக்காக நம்ம பேசியிருக்கான்னு சிந்திச்சு பார்க்கணும். அந்த சாதம் வந்து எத்தனை தடைகளை தாண்டி வருது பாருங்கள், அந்த சாதம் வந்து நம்ம கையில் வர்றதுக்கு முன்னாடி பல தடைகளை தாண்டி வருது. ஏன்னா விதை நல்லா இருக்கும் பொழுது நாத்தங்காலில் போடும் பொழுது நாத்தங்கால் விட்டு வெளியே போகாமல் நாத்தங்காலில் இருந்து ஒரு நாற்றாகுது, நாற்றானதுக்கப்புறம் அதை தூக்கி வயலில் போசுறாங்க, வயலில் வந்து நடவு நடுறாங்க, நடவு நட்டு நெற்கதிராகுது, நெற்கதிராகி நல்லா தலைச்சி வந்து கதிராகி காக்கா குருவிக்கெல்லாம் தப்பிச்சு அப்புறம் கருக்கர் வளர்த்து தலையில் தூக்கிட்டு போகிறாங்க, கீழே சிந்தாமல் ரைஸ் மில்லுக்கு போய் நிறைய இத்தனை தடைகளை தாண்டி கடைசியில் அம்மா வந்து வீட்டில் ஒரு விளக்கம் ஒரு விளக்கம் போட்டு அலசுவா, அலசும் போது கீழே சிந்தாமல் குக்கர்லேயோ பானையிலையோ சாதங்கிற தாங்கெல்லாம் கிடையாது. ஒரு அரிசி வந்து இவ்வளோ தடைகளை தாண்டி அடிக்கும் போது நம்ம ஏன் பண்ணலாம், நம்ம எப்போவுமே பள்ளி கல்லூரி மாணவன் நம்ம சொல்வது உண்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லாது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறத பார்த்தா போகிற போக்கில் பார்த்தா இந்த அரிசியில் எந்த ஃபேக்ட்ரியில் வந்து உற்பத்தி ஆகும் சொல்லிற மாதிரி தோணுது. அது மாதிரி தான், அது மாதிரி எல்லா குழந்தைகளும் வரக்கூடிய நாட்கள். ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் திரும்பி இருக்காங்க விவசாயத்திற்கு. இப்போது நம்ம இப்போ இருக்க திட்டங்கள், இப்போ இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய திட்டங்கள், இது வந்து எந்த மாதிரியான திட்டங்கள் நம்ம இதுக்கு சூட் ஆகும், அதாவது நம்ம இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு இது. இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம பாரம்பரிய நெல் வகைகள் வந்து அத்தனை நெல் வகைகள் வந்து இன்றைக்கி எதுவுமே அதிகமாக காணும். அப்போ பொதுவாக வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான அந்த திட்டங்களை செயல்படுத்தினா நல்லாயிருக்கும்? நம்ம நீங்கள் எம்எல்ஏ சொல்கிறது பார்த்தா அந்த அரிசி சேதாரத்தை வந்து நீங்கள் அனுபவாக அனுபவிச்சிருப்பீங்களா இருக்கா, நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க, எம்எல்ஏ நன்றி அதுக்கு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக தமிழ்நாடு, கேரளா, சவுத் இந்தியா இல்லைன்னா அதிகமாக அரிசி உற்பத்தி கூடிய மாநிலங்கள், இங்கே வந்து பொதுவாக வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் சொல்லுவாங்க, தண்ணி வந்து நம்ம பயன்படுத்துறதுல உள்ள இடர்பாடுகள், இந்த டேம்லேருந்து ஒன்று ஒரு காவேரி ஆற்றுலேருந்து கர்நாடகாவிலேருந்து தண்ணி வாங்குறது பிரச்சனை, இந்த எல்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்ணிடணும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பூராமே வந்து மத்திய அரசுகளோ நேரடியாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை உண்டுங்கிற மாதிரி கொண்டு வரணும் ஒன்று. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் அரிசி வேணும்னு ஒரு கணக்கு கேட்கணும். இப்போ நீங்கள் அரசியல்வாதிகிட்ட கேட்கலாம், எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து இது பாராளுமன்றத்தில் அசம்பிளிலாம் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 250 கிராம் அரிசி வேணும் அப்படின்னா அதுக்கு 500 கிராம் நெல் வேணும். அப்போ இது வந்து ஒரு உணவு உற்பத்திங்கிறத முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு பயிர் பண்ணுனா அந்த ஊரில் வந்து அந்த நாட்டில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் உணவு வந்து பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கணும்னு ஒரு ஒரு முதல்லையே ஒரு கணக்கீடு வச்சுருக்கணும். எப்படி பட்ஜெட் தயாரிக்கிறாங்களோ அதே மாதிரி எடுத்து அதை வந்து நீங்கள் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரிவர், அதாவது ஒரு தண்ணி வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ், அது மாதிரி மரம் வளர்த்துறான், மரம் வளர்த்துனான்னா இங்கே இருக்கிற நல்ல காற்று பக்கத்து காட்டுக்காரனுக்கு போகுது, இந்த ஊருக்கே போகுது அப்படிங்கிறத அதெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூஸோடு கொண்டு வந்து இணைத்து ஒரு மரம் வைக்கிறவருக்கு இவ்வளோ வந்து வருஷம்னா இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவாக எடுக்கணும். அது மாதிரி உணவு உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு செயல் திட்டம் இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநிலத்தினுடைய டோட்டல் ஜனத்தொகை இதை எப்படி கொண்டு வரணும்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வாங்க, ஒரு ஊராட்சிக்கு வாங்க, அவங்களுக்கு தன்னிறைவு ஆகிற மாதிரி உள்ள ஒரு திட்டங்கள் அதுக்குள்ள பயிர்கள் போடணும். போட்டோம்னா பழைய காலத்தில் பண்டமாற்று சிஸ்டம் எப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஊரில் அந்தந்த ஊரில் எந்தெந்த பயிர் அதிகமாக வருமோ அந்த பயிரை வளர்த்தி பக்கத்து ஊருக்காரங்களோட பகிர்ந்துக்குவாங்களாம். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தேவையான உணவு உற்பத்திகள், காய்கறிகள் எல்லாமே வந்து இது மாதிரி
வகை பங்கிடப்பட்டு இது எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக செய்ய முடியுங்கிற ஒரு திட்டம் வகுத்து அதை வந்து நம்ம வர ஐந்தாண்டு திட்டம் போல பயன்படுத்தணும். அப்படி பண்ணாங்கன்னா இப்போ அந்த தண்ணி அதிகமாக இடத்துல நெல் விளைவிப்பாங்க, தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்குள்ள திட்டத்தோட தண்ணி அளவாக பயன்படுத்தக்கூடிய பயிர்களை பயிரிடணும். அது மாதிரி ஒரு பங்கீடு நம்ம இன்புட்ஸ் உபயோகப்படுத்துகிற அந்த பங்கீட்டோட கூடிய ஒரு 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 பயிர் திட்டம் அது மாதிரி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி வச்சாங்கன்னா பழைய காலத்துல இருந்த பழமொழிகள்லாம் இருக்கு பாருங்க, பழஞ்சொலிகள்லாம் எடுத்தோம்னா போதும், அதை வந்து நடைமுறைப்படுத்தினாவே போதும், இன்னைக்கு நாடு முன்னேறிடும். அதாவது அந்தந்த ஊர்ல இருக்கிற பயிரை தவிர்த்து வேற எதுவும் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு பகுதியில சொல்லுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எங்க சார் பேசுறீங்க? சார் நான் இங்க செங்கல்பட்டு மாவட்டம் சார் படூர்ல இருந்து பேசுறேன் சார். என் பேர் புருஷோத்தமன். சார் எனக்கு இந்த விதை பந்துகளை பத்தியான தகவல் வேணும் சார். விதை பந்துகள் இப்போ நிறைய நிறைய இளைஞர்கள்லாம் அதிகமான அளவு விதை பந்துகள் வந்து அதிகமா டவுன்ல தூக்கிட்டு இருந்தா அதை பத்தி அவர்கிட்ட கேட்டுருவோம். இளங்கோன் சார், இளங்கோன் சார் விதை பந்துகள் இது நல்ல நல்ல ஒரு உண்மையான சிறப்பான ஒரு திட்டம். அதாவது ஆக்சுவலா மரங்களை வந்து அதிகமாக வளர்த்தணும், மரம் அதிகம் வளர்த்தா மழை பெய்யுங்கிற ஒரு பொதுவான கான்செப்ட் வந்து பள்ளி குழந்தைகள்கிட்ட இது மாதிரி என்ஜிஓஸ் நிறையா அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த விதையை வந்து ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு விதை பந்து வடிவில் ஆக்கிட்டு ஒரு மழை பெய்கிற சமயத்தில் வந்து போகிற சமயத்தில் அந்த வீசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இது விளையாட்டாக ஆரம்பித்தது தான். அது நம்ம கரூர் பகுதிகள் கோவை மாவட்டங்களில் நிறைய பேர் அதை முன் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அதாவது காடுகளில் ஒரு சில மர இனங்கள்லாம் அழியிற கண்டிஷன் இருக்கிற சமயத்தில் அந்த விதைகளை எல்லாம் சேகரித்து அந்த விதை பந்து மாதிரி ஆக்கிறது ஒரு சின்ன அதாவது இயற்கையான உள்ள அதாவது அதாவது எப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, சிம்பிளுங்க. சாணகம் கொஞ்சோண்டு செம்மண்ணு அப்புறம் இந்த தென்னை நாற்கழிவு இதெல்லாம் மூணெல்லாம் சேர்ந்து ஒரு குழம்பு மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டு உள்ளார வந்து விதையை போட்டுட்டு பந்து மாதிரி ஆக்கிறது. ஆக்கிட்டோம்னா கொஞ்சம் காய வச்சிட்டாங்கன்னா அது உடையாம ஆயிடும், அது உலர்ந்த பாடு அது உபயோகப்படுத்த மாதிரி ஆகும். அது மழை காலங்களில் நம்ம போகிற சமயத்தில் வீசுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சில கல்யாண நிகழ்வுகளில் வந்து அதை வந்து பாக்கெட் போட்டு இந்த அந்த மனவிழாவுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நன்கொடையாக கொடுக்கறது, அன்பளிப்பாக கொடுத்து விடுறது. அது வந்து நல்ல ஒரு விதைப்பந்து திட்டம், வந்து நல்ல ஒரு நல்ல திட்டம் அது. அதை வந்து சுய ஆழ்வு கொடுத்து தான் நீ செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து தப்பு நல்ல வரவேற்கக்கூடிய ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். அது பெரிய கஷ்டமான ஒரு ஐட்டம் ஒன்றும் இல்லை. அதாவது இந்த விதைகளை வந்து ஒரு பந்து வடிவில் ஆக்குறது, அந்த பந்து போல் ஆக்குறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் வந்து இந்த சாணகம் அது மாதிரி மண்புழு உரங்கள் கொஞ்சோண்டு மணலும் செம்மண் அது போட்டுட்டோம்னா அது பந்து போல் ஆயிக்குது. அந்த விதையை வந்து ஒரு இடத்துலேருந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. அது போட்டதே அந்த விதை முளைக்கும். ஆமாம், நம்ம பகுதியில் நிறைய கொங்கு மண்ணில் பகுதியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ மரக்கண்ணு கொடுக்கறது இந்த விதை பந்து கொடுக்கலாம் வந்து மாறிட்டு நல்ல ஒரு ஒரு வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம். மீண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொரோனா காலம் வந்து விவசாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு விடிவு காலம் வருங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. நம்ம சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம ஐயா பேசுகிற என் நிகழ்ச்சி தொடரும். அரசின் வழிகாட்டுதலின்படி அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுவதுடன் எப்பொழுது வெளியே சென்றாலும் முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளியை கடைபிடிப்பேன் என்றும் கொரோனா தொற்று அறிகுறியுள்ள சக மனிதர்களை புறக்கணிக்காமல் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு சென்று சிகிச்சை பெற உதவிடுவேன் என்றும்
கோவிட் 19 தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், காவல்துறை பணியாளர்கள், சுகாதார அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் இந்த அவசர அவசிய பணி உணர்ந்து ஒத்துழைப்பேன் என்றும் உறுதி கூறுகின்றேன். ஆனால் பறக்கும் ஓட்டு அரசியல், சைக்கிள் பயணத்தில் சாதனை முதியவர், தப்பணம் காணாத புனித தீர்த்தங்கள், கந்த சஷ்டி விவகாரத்தால் தவிக்கும் தமிழகம், தமிழகம் உங்களுக்காக நாளை இரவு 8 மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு ஐயா அபிசரையா நிகழ்ச்சி தொடர்கிறது. மின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை அரசு அரசாங்கத்திடம் கொண்டு செல்வதன் எங்களுடைய நோக்கம். குறிப்பாக செய்தியாளர்கள் அனைவருமே உங்களுக்காக பணி செய்ய காத்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த விவசாயத்தை என்று எடுக்கிற காரணம் என்னென்றால், இன்றைக்கு நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமே அனைத்தும் நம்ம உயிர் வாழ முக்கிய காரணம் விவசாயம் தான். விவசாயத்திற்கு எந்தெந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. இன்று தொடர்ந்து பல்வேறு தலைப்புகள் நாம் பேச போகிறோம். குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்தவரை நம்மிடமே வந்து நீண்டகால மனமும் வாய்ந்த ஒரு பேராசிரியர் இளங்கோன் தான் நினைப்பில் இருந்திருக்காரு. இப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையும் வந்து எந்த மாதிரியான நெல் சாப்பிட அவர்கள் வந்து நெல்லை வந்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய விவசாயத்தை பார்ப்போம். இடைத்தரகர்களை தவிர்த்து அரசே நேரடியாக விளைபொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகின்ற காரணமாக 2ஆம் போகமாக விவசாய பணிகள் தொடங்கின. மழை பெய்வதால் போதிய நீர் இருப்பு இருப்பதாகவும், 2ஆம் போகமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 2400 ஏக்கரில் விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த 2ஆம் கட்ட அறுவடையின் போது இடைத்தரகர்களை தவிர்த்து அரசை நேரடி கொள்முதலே செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு விவசாயி எப்போ அறுவடை பண்ணாலும் இந்த கொள்முதல் நிலையம் போய் போடுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே லோக்கலில் இருக்கிற வியாபாரிங்க இடைத்தரகர்கள்லாம் அதை நம்ம தவிர்க்கலாம். இதுதான் முக்கியமான கருவி. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ மழை பெய்யுது அறுவடை பண்ணுறாங்க, காய வைக்க முடியல, கொள்முதல் நிலையமும் இங்கே இல்லை பக்கத்தில், உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க கடை வாங்கியிருப்பான், இல்லை வேற இடம் யாராவது வேறு எங்கேயாவது மணி ட்ரெஸ் கிட்டையோ இல்லை நகை வச்சோ பணம் வாங்கியிருப்பான், அவனுக்கு பணம் உடனே தேவைப்படும். அதில் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற லோக்கல் வியாபாரி கிட்டையோ தரகர் கிட்டையோ நெல் போட்டு பணத்தை வாங்கிடுவான். அதால் நிரந்தரமாக ஒரு பிற்காவில் கொள்முதல் நிலையம் இருந்ததுன்னா அங்கே எத்தனை போய் போட்டுட்டு அவன் பணம் வாங்கி பல பயனடைவான் விவசாயி. அதான் என் கருத்து. தயவுசெய்து அரசு முன் வந்து நிரந்தர கொள்முதல் நிலையம், அதாவது ஒரு ஒரு பிற்காவுக்கும் ஒரு ஒரு கொள்முதல் நிலையம் கண்டிப்பாக செய்யணுங்க. அப்போ தான் இந்த இடைத்தரகருக்கு ஒரு முடிவு செய்ய முடியும். கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இளங்கோன் சார், இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பக்கமே கொள்முதல் செய்யக்கூடிய அந்த இடங்கள் வேணுன்றாங்க. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கக்கூடியதே இதுதான். அவங்களுக்கு வந்து யாருமே வந்து வேணா, நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வியாபாரிகள் மட்டும்தான் அவங்க வந்து கொள்முதல் செய்கிறது. உங்களுக்கு தெரியாததில்ல, நம்ம ஏரியா அதாவது குறிப்பாக வந்து இந்த கரூர் திருப்பூர் மாவட்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கன்னி விலை கிழங்கு இருக்குது, அது குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் சிண்டிகேட் போட்டு அந்த வியாபாரிகள் வந்து அந்த விலையை எடுப்பாங்க. விவசாயிகளுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த சிண்டிகேட்டோட முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு அரசு என்ன பண்ணணும், ஏன்னா அதை முற்றும் ஒழிச்சா மட்டும்தான் அரசு அந்த விவசாயிகளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது இதில் கேரள சர்க்காரில் சப்ளைகோன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது யார் நெல் உற்பத்தி பண்ணாலும் சரி சப்ளைகோவுக்கு அவங்களே நேரடியாக போய் கொள்முதல் பண்ணிக்கலாம். அதாவது அது வந்து மத்திய அரசு கிட்ட கிடைக்கக்கூடிய மானியம், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மானியத்தை சேர்த்து மற்ற எல்லா மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய நெல்லை விட அவங்க போனாங்கன்னா 26 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் 1 கிலோ நெல்லுக்கு எடுத்துக்குவாங்க. அதாவது இது வந்து எப்படின்னா, ஒரு சில திட்டங்களை வந்து நம்ம வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ தஞ்சாவூர்னா நெல்லுக்கு, செங்கல்பட்டு ஒரு ஏரி மாவட்டம்,
நல்ல மழை பெஞ்சி ஏறி நிறைஞ்சிருச்சுன்னா எல்லாம் பூரா நெல்லை போட்டுருவாங்க. இப்போ ஒரே சமயத்தில் உற்பத்தி ஒரே டைமில் வர்ற சமயத்தில் அதை பூரா வாங்கி வைக்கக்கூடிய அந்த இது வந்து ஒரு அதிரடியாக செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அரசு வந்து தயாராக வரணும். திட்டங்கள் வந்து எப்படி வரணும், அதாவது முன்கூட்டியே விதைக்கிறான், விதைக்கிறப்பே தெரிஞ்சிடும் 4 மாதம் ஆனது அது அறுவடைக்கு வந்துடும், நெல் வந்து நமக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னா அதிரடியாக கொண்டு வந்து அந்த கொள்முதலை பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடை செய்யணும். இது இது என்னம்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு நெல்லும் வந்து மணியாகிறது அரிசி ஆலையில் தான். அப்போ அரிசி ஆலைகளோட ஒரு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா போதும், நேரடியாக விவசாயிகிட்ட வந்து அளந்து நேரடியாக அந்த அரிசி ஆலைக்கே போயிடும். இவருக்கு வந்து அந்த விவசாய அதிகாரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விவசாயிக்கு 1 ஏக்கர்ல 2500 ரூபா விளைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த எடையை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தலாம். அதாவது எப்பவுமே ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு பயிர்களை மட்டும்தான் அதில் நுழைச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து காலநிலை மாறுற சமயத்தில் திடீர்னு ஒரு ஏரியாவில் நல்லா விளைஞ்சிருது, ஒரு இடத்துல எல்லாம் போயிருது, அந்த மாதிரி டைமில் அரசு வந்து அதிரடியாக செய்யணும். செஞ்சாங்கன்னா அது சரியாயிடும். ஹலோ சார், நான் தங்கவேலுங்க 2018 தாலுகாவிலிருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கண்ணா சார். 3 ஏக்கரா காடு இருக்குதுங்க சார். ஆனால் எனக்கு வந்து சர்வீஸ் இல்லைங்க, வீட்டு சர்வீஸில் தான் நான் வந்து கொய்யா தோப்பு வச்சிருந்தேன், என்னால் பணம் கட்ட முடியலையும் கரண்ட் பில்லு வந்தது. கரண்ட் பில்லு எங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, 3 பீஸ் கொடுக்கலைங்க. அதுவுமே சிங்கிள் பீஸ்னு வந்து 2 வருஷம் ஆச்சுங்க, கரண்டே இல்லைங்க. இப்போ எல்லா மரம் காஞ்சிருச்சுங்க சார். இப்போ அதுக்கு என்ன ஐடியா பண்ணணும் சார் அடி? அப்போ ஏன்னா கரண்ட்டு தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை சொல்லுங்க. ஒரு 3 ஏக்கரா வச்சுருக்கிறாரு, அப்போ அவருக்கு எந்த மாதிரியான மூணு ஏக்கர் கொய்யா வச்சிருக்காரு. அது வந்து பொதுவா பழனி பகுதியில இப்ப கொய்யா வந்து ஒரு சில ஆயக்குடியெல்லாம் வந்து கொய்யா வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்ப தாராபுரம் ஏரியால நிறைய போடுறாங்க. என்னன்னா கொய்யா பொறுத்த வரைக்கும் ஒரு வறட்சியை தாங்கக்கூடிய பயிருங்க. அந்த விவசாயிக்குள்ள பிரச்சனை என்னன்னா சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் 3 ஃபேஸா மாத்தணும், எலக்ட்ரிசிட்டியில தொந்தரவு. அது என்ன பண்ணலாம்னா கொஞ்ச அளவு தான் கொய்யா மரத்துக்கு தண்ணி தேவை. அது என்ன பண்ணலாம்னா சொட்டு நீர் பாசனம், அதுக்கு மானியம் இருக்கு. அவர் வந்து வேளாண்மை அதிகாரியை வந்து கொஞ்சம் அணுகினாருன்னா நிறைய திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கும். அது கொஞ்சம் அவர் முன்னு போய் பார்த்தாருன்னா கொஞ்சம் வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் பார்த்துருக்க நேரம் சொல்றேன். அது வந்து அங்க இருக்க வேளாண்துறை அதிகாரி அணுகு, அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து அதை வந்து பல்வேறு அந்த உங்களுக்குள்ளான திட்டங்கள் வந்து கிடைக்கும் ஐயா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக பழனி பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு கொய்யாக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், நிறைய விதவிதமான காய் கொய்யா காய் அங்கே இருக்குங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு சொல்லுங்க ஐயா. அதாவது அந்த பகுதிக்கு தகுந்த இப்போ நீங்கள் வந்து ஆயக்குடி ஏரியாவில் கொய்யா வந்து குறைய ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ தாராபுரத்துலேருந்து குளத்துப்பாளையம் அந்த சைடில் ஒரு விவசாயி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 23,000 செடி வச்சிருக்கார். 1 ஏக்கரில் 1000 செடி வைக்கலாம் இந்த ஒட்டு கொய்யா. அது வச்சாருன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு 1 ஏக்கராவுக்கு 1,00,000 ரூபாய்க்கு கிடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு செடி 1,000 ரூபாய்க்கு போற அளவுக்கு இன்னைக்கு அது ஒரு வருமானம் தரக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வறட்சியை தாங்கக்கூடிய குணம் வந்து கொய்யாவுக்கு இருக்குது. அப்ப அதுல என்ன ஒண்ணா அது மாதிரி வந்து உணவு அதாவது பழங்கள் வந்து குறையிற சமயத்துல இது மாதிரி இதை வந்து ஒட்டு கொய்யா இதெல்லாம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் வேகப்படுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி திட்டங்கள் அதாவது ஒரு இடத்துல ஒரு 20 ஏக்கர் போட்டிருக்காங்க நல்லா. அதான் ஏற்கனவே இங்கே எப்படி கோயம்பேடு மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸாக, அதே மாதிரி நம்ம ஒட்டச்சத்திரம் காய்கறி சேர்ந்து ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக நம்ம சொல்ல போனால் அந்த கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா முருங்கை சாகுபடி. நம்ம அதை நான் ஒரு காலத்தில் வந்து அங்கே மட்டும்தான் அதிகமான ஒரு முருங்கை சாகுபடி இருந்தது, இப்போ எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிடுச்சு. இப்போ அந்த முருங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இருந்து இப்போ தான் மதிப்பு கூட்டுறதுக்காக ஒரு முருங்கை போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதிரி தள்ளி இப்போ தான் வந்திருக்காங்க. ஒரு நேயர் நிலப்பிரக்கார் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வாழ்த்துக்கள் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா கோட்லாபாக்கம் ஊராட்சியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். என் பேர் சையத் ஹாஜி ஆபிதீன். சொல்லுங்க சார். கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை சார். நான் ஒரு டெய்லரு, அதாவது ஒரு போக்குவரத்து செய்யறதுக்கு 70% செலவாகுது. அது வந்து 10 ரூபாய்க்கு மார்க்கெட்ல விற்கிறாங்க. இதை நீங்க வந்து அந்த ரேஷன் கார்டில் அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு முகக்கவசம் கொடுக்கலாம்ல. ரெண்டு முகக்கவசம் கொடுக்க போறாங்க. ஆமா கொடுக்கணும் சார். ரெண்டு கொடுத்து போறது இல்லை சார்.
ஒரு நபருக்கு ரெண்டு முகக்கவசம், உங்க வீட்டுல ஐந்து பேர் இருந்தாங்கன்னா ஐ ரெண்டு பத்து பத்து முகக்கவசங்கள் வந்து கொடுக்க போறாங்க. இப்பதான் கொள்முதல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களாம், ஆர்டர் எல்லாம் போட்டாங்களாம். ஏன்னா இந்த கேள்வியை நாங்க வந்து தொடர்ந்து கேட்டோம். ஏன்னா இது எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து முதல்வர் சொல்லியிருந்தாரு, அதை அப்படியே கடைபிடிக்காம வந்துட்டாங்க. அதுக்குள்ள வந்து தொடர்ந்து கொரோனாவுடைய தொற்று அதிகமாகிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து அதாவது ரீயூசபிள், அதாவது தொடர்ந்து நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாங்கிற மாதிரி அந்த மாதிரியான முகக்கவசம் தான் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. அது அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து அவர் இந்த நம்ம பேரிடர் மேலாண்மை துறை வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தோம், அவரும் சொல்லியிருக்கார். அதனால் மிக விரைவில் உங்களுடைய அந்த முகக்கவசம் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரி சார், இன்னொன்று சார், இது ஒரு இது ஒரு உண்மையாக போயிருக்கல, ஒரு ஒரு அந்த மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொரோனா 50,000 கொடுக்கலாம். அதனால எங்க ஊர்ல இருந்து ரெண்டு பேரும் புடிச்சு போயிருக்காங்க. இப்போ புடிச்சு போயிருக்காங்க எப்படி எப்படி எப்படி? அதாவது ஒரு கேஸ வந்து கவர்மெண்ட்ல புடிச்சாங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் பிரைமரி ஹாஸ்பிட்டலுக்கு 50,000 கொடுக்கலாம் கவர்மெண்ட். இது உண்மையா? அதெல்லாம் போய் தவறான தகவல். அப்படிலாம் பிடிச்சி போனால் அவங்களும் சேர்ந்து கொரோனா வந்துடும். இதெல்லாம் ஒரு தவறான தகவல். அது நிறைய பொருள், அதனால் வந்து உடல் உறுப்பை வந்து கடத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் ஒரு தவறான ஒரு தகவல். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த ஒரு ஒரு கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுக்கு வந்து பரிசோதனை, அவர் யார் அவர் சார்ந்து யார் யார் வந்து தொடர்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு பரிசோதனை செஞ்சு அவங்களே கொண்டு அவங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிறீங்களா, அந்த வசதி இருக்கா இல்லையான்னு கேட்டு தான் போவாங்க. இதெல்லாம் பிடிச்சிட்டுலாம் போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் அந்த பயத்திலாம் விடுங்க. முதல்ல வந்து அந்த அதிகமான இந்த பொருளையெல்லாம் நம்பாதீங்க. கொரோனா சம்பந்தமாக நீங்கள் உடனே அதுக்கு உடனே வந்து நமக்கு ஏற்கனவே வந்து அந்த தொடர்பு என்னெல்லாம் இருக்குது, அவசரம் என்னெல்லாம், அவங்க அழைச்சி அங்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை சார். அதாவது மக்கள் மத்தியில் நோயை விட அதிகமாக பரவுறது வந்து பொருளி தான். அது ரொம்ப ஒரு மோசமாக இருக்கு சார். இப்போது இந்த காலத்து இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்கள, இவங்க வந்தாங்கன்னா எந்த மாதிரி இனிமேல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது குறைவான முதலீடு. அதே மாதிரி எந்த மாதிரியான விவசாயம் பண்ணுனா வந்து ஒரு நல்ல ஏன் பண்ண முடியும். அதாவது எப்பவுமே இன்னொரு விஷயம், எப்போ எந்த விவசாயம் உண்மையான விவசாயம் வந்து லாபத்தை எதிர்நோக்கி எப்பவுமே கிடையாது. போட்ட முட்டுவழி வந்தால் போதும் தான் எப்போ விவசாயம் பண்ணுவாங்க. மக்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய எப்பவுமே தொடர்ந்து பாரம்பரியமாக வர்றது என்னென்னா, ஒவ்வொரு விவசாயம் நம்ம லாஸாக கூட போட்ட முட்டுவழி வந்தால் போதுங்கிறது தான் தொடர்ந்து ஒரு பழமொழியாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்லாம் ஒரு எதிர்பார்த்தோடு வர்றாங்க. இருந்தாலுமே வரக்கூடிய இளைஞர்களுக்கு, விவசாயத்தை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை சார்? நல்ல ஒரு நல்ல ஒரு இது ஒரு வினா கேட்டிருக்கீங்க. அதாவது பொதுவாக வந்து இப்போ இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் விழிப்புணர்வு இருக்குதுங்க. இப்போ என்ன வந்து இப்போ நான் 60 வயசு ஆகிட்டா கூட இளைஞராக தோற்றத்தில் வரணுங்கிற ஆசை இருக்கிறது போல இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரும் விவசாயத்துக்கு வரணும்னு நம்பவுமே ஆசைப்படுறாங்க. இப்போ என்னுடைய இதில் ஒரு ஒரு 13 மென்பொருள் பீப்புள், அதாவது சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் வந்து விவசாயம் முழுமையாக செய்கிறாங்க, நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா வெளிநாடுகளில் போகிறாங்க. இப்போ ஒரு பிரச்சனைகள் வர்ற சமயத்தில் ஒரு தீர்வுங்கிறது இல்லை. இந்தியாங்கிறப்போ நிறைய வந்து விவசாயத்துக்கு நிறைய அனுகூலமான ஒரு இடம். இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் சர்க்கார் பிடித்ததே விவசாயத்துக்கு வேண்டி மட்டும்தான். அந்த அளவுக்கு விவசாயத்தை மேம்பட்டு நல்ல அக்ரி பிஸ்னஸ்ங்கிற கான்செப்டில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து செஞ்சாங்கன்னா இந்தியாவை அசைக்கவே முடியாது. இது எப்படி இருக்கணும்னா இது வந்து இளைஞர்களுக்குனே தனியாக ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டே இதை ஒதுக்கலாம். அதாவது என்தூசியாஸ்டிக்காக ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டோட ஒரு இளைஞர்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் வச்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வச்சு டுவர்ட்ஸ் யூத். அது அந்த அது வந்து இப்போ இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி இந்த COVID-19 பர்டிகுலராக டெக்னாலஜியில் அதிகமாக போய் போய் அவனுக்கு வந்து நிறைய பி கிராஜுவேட்ஸ் மாசம் 10,000 பார்த்துருவோம். ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் எங்கள் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஆடியோ பெட்டிஷன் போட்டிருக்கேன்.
திரும்ப நம்ம சம்பந்தப்பட்ட குறிஞ்சிப்பாடி அதிகாரிகிட்டும் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். சரிங்க. அது அந்த விவோவும் ஆர்ஏவும் சேர்ந்துக்கணும், அந்த ஆடியோ பெட்டிஷனுக்கு வந்து அதை எழுதி அனுப்பாத பஞ்சாயத்துல பேசி முடிச்சுக்கின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஓ, அதாவது நீங்க கிராம பஞ்சாயத்து முடிச்சு சொன்னாங்க, இப்ப இந்த கிராம நிர்வாக அலுவலர் ஃபோன் நம்பர் இருக்கா? கிராம நிர்வாகருக்கு தான் அது நிர்வாக கிராம அலுவலர் நிர்வாகர் தான் இதை சொல்றாரு. இல்ல இல்ல, நீங்க விஓ நம்பர் இருக்குல்ல, ஏன்னா நீங்க சொன்னா சொல்லுவாங்க, நாங்க கேட்ட ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்படிங்களா? நாங்க வந்து அவர்கிட்ட பல முறை அவர்கிட்ட பேசி முதல்ல வந்து நீங்க வந்து அந்த நான் வந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே அதுல சாமி போனது அந்த இடத்த முன்னாடியே சாமி போயிருக்கு அந்த எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. நாங்க தாசில்தாருக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், தடுங்கல் மனுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு அந்த சிம் த்ரூவாட்டை இன்னும் ஒரு ஆளுக்கு விற்கிறாரு, அவரும் வாங்குறாரு. நேரம் தாசில்தாரும் ரிஜிஸ்டாரும் வந்து பார்த்தாங்க அந்த இடத்த. இல்ல, அதான் கண்டிப்பா நீங்க இப்ப என்ன அந்த இடத்துல பிரச்சனை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அங்க சொல்லுங்க. கடைசியா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல, கோர்ட்டா என்னன்னு கண்டிப்பா அந்த வழி தேவை. கூடு இருக்கு வயசா, கண்டிப்பா நீங்க சொல்றது நல்லாவே புரியுது. அந்த நீங்க அந்த நம்பர் நீங்க அந்த அவங்களுடைய விஓ நம்பர் இருந்தா எனக்கு அங்கே அனுப்புங்க. ஏன்னா குறிஞ்சி பழம் தகவல் இருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே தாசில்தார் அனுப்பியிருக்கீங்கல்ல, அது அப்படியே எங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அந்த ஒரு காப்பியை. சார் இளங்கோவன் சார், இப்போ நம்ம அந்த இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதாவது சொல்லுங்களேன் கொஞ்சம் அந்த இளைஞர்கள் வரக்கூடிய அதாவது அதாவது இளைஞர்கள் வந்து அது இந்தியா போல நாட்டில் மூணில் ஒரு பாகம் இளைஞர்கள், அதுவும் இந்த கோவிட் 19 வந்த பிறகு நிறைய இளைஞர்களுக்கு வந்து விவசாயத்தை நோக்கி போயிட்டாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த லாக்டவுன் இந்த 4 மாதத்து அளவில் நிறைய இளைஞர்கள் நேரடியாக எங்களோட தொடர்ந்து, சார் நான் அடுத்து பெங்களூர் போகிறதுக்குள்ளே என் தென்னமரத்தை பூரா நானே மம்முட்டி எடுத்து வெட்டி நானே உரத்தை போட்டுறோன்னு நீங்கள் சொல்லி கொடுங்க சார்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஓய்வு பெற்று 1 ஆண்டு தான் இருக்குது, நிறைய இளைஞர்கள் என் பொருளை வராங்க. அதில் IoT இன் அக்ரிகல்ச்சர்னு ஒரு தனி ஏரியா, இன்டர்நெட் ஆஃப் திங்க்னு எல்லாருலையும் மொபைல் ஃபோனும் வாட்ஸ்அப்பு எல்லா சௌகரியம் வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மட்டும் உள்ளே வந்தாங்கன்னா அவைகளுக்கு தேவையான அனைத்து நுட்பங்களையும் அவை கைக்குள்ளேயே கொண்டு வர வச்சிடலாம். அந்தந்த பகுதியில் இளைஞர்கள் வந்து உறுதியை இந்த மாதிரி நிகழ்வுகளை கேட்கறவங்க பார்க்குறவங்க எல்லாருமே தயாராகி வாங்க, நம்ம சாதிக்க பிறந்தவங்க. இந்தியாவில் வந்து செய்ய முடியாது, எதுவுமே முடியாதுங்கிற ஐட்டமே இந்தியாவில் இல்லை. அதுவும் விவசாயத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டேஷனில் ஜனங்களுக்கு உண்மையே நல்ல ஒரு பொருளும், அதுவும் இல்லாமல் உணவு, அதாவது நஞ்சில்லாத உணவு, அதாவது டைனிங் பிளேட்டில் விஷமில்லாத ஆக்குறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்செப்டுவலா வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்தாங்கன்னா நிறைய சாதிக்கலாம். நிறைய இப்ப நான் 100 பேர்த்த நான் அடையாளம் காட்ட முடியும். 100 இளைஞர்கள் வெளியில வந்து முன் வந்து அவங்க விவசாயத்தை மேம்பட செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் வந்து அரசு வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அவைகளையெல்லாம் முன்பக்கத்துக்கு கொண்டு வந்து அவைகளுக்கு என்னெல்லாம் வந்து அரசு வந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும், ஏன்னா அவைகளுக்கு அறிவு இருக்குது, டெக்னாலஜி படிச்சிருக்காங்க, விவசாயத்தை வந்து வெளிப்படையாக கொண்டு வந்து எப்படி செய்யணுங்கிற ஒரு செயல்முறை திட்டம் தான் வேணும் இன்னைக்கு. அது வந்து இன்னைக்கு இந்த அரசியல் இதே மாதிரியே போகாம, இந்தியாங்கிறது ஒரு விவசாய நாடு, இந்திய ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுல வந்து ஒரு விவசாயங்கிறது உணர்வா மாறணும். உயிர் தான் உணவு, உணவு தான் உயிர். இந்த உணவு இல்லைன்னா உயிர் இல்லை, உணவு வேணும்னா விவசாயம் வேணும். அப்ப விவசாயம் இல்லாம உயிர் இல்லை அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்தே ஒரு LKG தொடங்கி தனியாவே ஒரு ஒரு இயக்கமா கொண்டு வந்தோம்னா வித்தின் 5 இயர்ஸ் 5 ஆண்டுகள்ல இந்தியா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். நான் அது ரொம்ப தைரியமா சொல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நேயர் என்ன பண்ணுறோம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? தர்மபுரி மாவட்டம் பாளையமுதூர் பஞ்சாயத்து. சொல்லுங்க சார். அங்கிருந்து பேசுறேன் சார். இப்போ வந்து 1995 இலவச கரண்ட் வந்து பதிஞ்சோம் சார். நாங்கள் 3 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பம்ப் செட்டு போட்டு ஆயில் இன்ஜின் பம்ப் செட்டு போட்டு நல்லா விவசாயம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கரண்ட்டே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சார் வந்திருக்கு. கிணத்துல வந்து தண்ணி இல்லாமல் கிணத்தை வந்து மூடிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து கரண்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து அதுக்கு எப்படி சார் வாங்குறது? இப்போ கரண்ட் உங்களுக்கு சப்ளை கொடுத்துருக்காங்க, வேற எந்த மாதிரி பண்ணணுங்கிறீங்க அந்த இதை? இருங்க, இளங்கோன் சார் ஐடியா கேட்போம். இளங்கோன் சார், அவர் நல்ல
அதாவது கிணறு இருக்கிறப்ப கரண்ட் இல்லாமல் இருந்தது, கிணறு இல்லாத சமயத்தில் கரண்ட் வேணும் தேவைப்படுறது. அப்படி இருக்கு அப்படின்னா அது என்னென்ன பொதுவாக செய்யணும் அப்படின்னா, இந்த ஓப்பன்வெல் போர்வெல், போர்வெல் இருந்துன்னா அந்த ஏரியாவில் வந்து தண்ணி உறுதியாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதிகாரிகளை கண்ட பார்த்தா போதும், அதுக்குள்ளே விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அது ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியோடவே தருவாங்க. அது வந்து இது நம்ம சொல்கிறத விட அங்கே இருக்கிற அதிகாரிகளை ஒரு நேரடியாக பார்த்து அதுக்குள்ள ஒரு அணுகு வாங்குறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். போர் போட்டிருக்காரு அவரு, போர் அதாவது போர் போட்டிருக்காரு, போர்ல தண்ணி வந்திருக்கு, தண்ணி வந்திருந்துன்னா தண்ணி வந்திருக்குன்னு சொன்னாருன்னா அவங்களுக்கு அவருக்கு சர்வீஸ் ஒன்று கொடுக்கத்தான் போறாங்க. அதான் முதல்ல இருந்த கிணத்துல தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் மூடிட்டாரு சொல்லுங்க. அதாவது நம்மாழ்வார் ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார், மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்களும் நம்மாழ்வாரோட அதிகமான தொடர்பு இருந்தவங்க. இப்போ அவர் விட்ட ஒரு அதாவது அவர் அவர் எதற்காக வந்து ஒரு கஷ்டப்பட்டவர் இன்னும் அது நிற்கிற மாதிரி ஒரு ஒரு தோய்வு அடைஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமே ஒரு விவசாயத்தில் ஒரு பிரேக் ஆன மாதிரியே இருக்குதே. உண்மை உண்மை. அதாவதுங்க நம்மாழ்வார் பலேக்கர் நிறைய பேர் இது மாதிரி முன் வந்து இந்த இயற்கை வேளாண்மையை கொண்டு வரணும்னு சொல்லி முன்னாடி கொண்டு வந்தாங்க. அது வந்தப்போ என்னாச்சுன்னா அந்த சொன்ன முறைகள் எல்லாமே வந்து நம்ம நடைமுறைகளை பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு சில நம்மளுடைய மூதாதையர்கள் செய்து கொண்டிருந்த நுணுக்கங்களை தான் அவங்க முன்னாண்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு விவசாய பல்கலைக்கழகங்களை வந்து கண்ணை மூடிட்டு திட்டுறது, திட்டிட்டு இதுதான் இதனால தான் கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்த அந்த மாதிரி ஒரு சூழலை கிரியேட் ஆகி பண்ணியிருந்தாங்க. பட் நம்மாழ்வார் ஐயா வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஜனங்கள் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி கொடுத்திருந்தாரு. எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கூட, அந்த மண்ணின் நலமே மக்கள் நலம்புற ஸ்லோகன் அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த காலத்தில் 2001-2 காலகட்டத்தில். இது என்னன்னா இது வர்ற சமயத்தில் வந்து இந்த ஆர்கானிக் பாலிசி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டும் உலக அளவில் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு ஐட்டம், அதாவது திருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, அந்த மாதிரி ஒரு விவசாய அணுகுமுறை தான் கொண்டு வரணும்னு வந்து இயற்கை வேளாண்மைன்னு முன்னாடி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து அதிகமாக விஷத்தை கொண்டு வந்து உள்ளே சேர்த்தாமல் நம்ம பாரம்பரியமாக செஞ்சிட்டு இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ இருக்கிற நல்ல நுட்பத்தில் இருக்கிற நல்ல 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 ஐட்டங்களை மட்டும் எடுத்து ரெண்டையும் கொண்டு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஒரு இதுதான் இன்னைக்கு நடைமுறைக்கு தேவை. அவர் உண்மையிலேயே நம்மாழ்வார் ஐயாவோ இவையெல்லாம் வந்து மர இந்த பொகோவா அந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு இந்த பசுமை புரட்சி வர்றதுக்கு முன்னாண்ட செஞ்சிட்டு இருந்த அந்த பாரம்பரியத்தை எல்லாம் இப்போ கொண்டு வந்தாங்க. இந்த பசுமை புரட்சி என்ன பண்ணுச்சு? ஆமாம் பசுமை புரட்சி சொல்லுங்க. அதாவது இயற்கை விவசாயத்தை விட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க தகுந்த மாதிரியான விவசாயம் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முழுமையான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் வந்து பல விஷயங்களை சொல்லி தந்தீங்க. தொடர்ந்து உங்களிடம் வந்து தொடர்ந்து உங்களுடைய தொடர்பு கொள்வோம் கண்டிப்பாக. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்கும் சரி நிறைய விளக்கம் சொன்னதுக்கு நன்றி இளங்கோன் சார். நன்றி நன்றிங்க நேயர்களே. மீண்டும் ஐயா அபிசரேனிகள் தொடர்பு கொள்வோம். நன்றி வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் சென்னை போயஸ் கார்டன் வீட்டிலிருந்து கேளம்பாக்கம் பண்ணை வீட்டிற்கு சென்று வந்தது தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது. கேளம்பாக்கம் செல்வதற்கு ரஜினிகாந்த் இ பாஸ் பெற்றாரா என்ற கேள்வி எழுந்தது. இதையடுத்து ரஜினி பெற்ற இ பாஸ் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்ல அதி முக்கிய காரணங்களுக்காக மட்டுமே இ பாஸ் வழங்கப்படும் நிலையில் ரஜினிக்கு எந்த அடிப்படையில் மெடிக்கல் எமர்ஜென்சி இ பாஸ் வழங்கப்பட்டது என்று கேள்வியும் எழுப்பப்படுகிறது. கனிமொழி, உதயநிதி போன்றோரின் வெளியூர் பயணங்கள் ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளானதால் ரஜினியின் இ பாஸ் விவகாரத்தை வைத்து நேரடியாக அரசியல் செய்ய முடியாமல் திமுக தவித்து வருகிறதாம். இதனால் தங்களுக்கு அரசியல் ஆலோசனை வழங்கும் கார்ப்பரேட் கம்பெனி மூலம் சமூக வலைதளங்களில் ரஜினியின் கேளம்பாக்கம் பயணம் சர்ச்சை பொருளாக்கப்படுகிறதாம். ஆழம் தெரியாமல் காலை விட்ட கதையாக இ பாஸ் விவகாரத்தை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் விழுத்து கொண்டிருக்கிறாராம் ரஜினி தரப்பு. அப்படியா?
கபி கபி மேரா தில்லுமே. இந்த வாரம் ஆட்டோகிராஃப். ஏய் டாடி என்ன கபி? என்ன கபி? மேரா தில்